Hello guys, welcome to We Travel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா துபாயில one of the most popular tourist attraction இருக்குது வந்து இந்த டெசர்ட் சஃபாரி. இந்த டெசர்ட் சஃபாரிக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு போக போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மொத்தத்துல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கும் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. டெசர்ட் கிட்ட வந்த உடனே என்ன பண்ணா கார் நிறுத்திட்டாங்க. கார் நிறுத்திட்டு டிரைவர் என்ன பண்ணாரு, இறங்கி போயிட்டு எல்லா டயர்லையும் காத்து இறக்கிட்டு இருந்தாரு. என்னங்க இவர் காத்து இறக்கிட்டு இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் காற்று அந்த டயரில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்குமா, அப்போ தான் வந்து உள்ள டெசர்ட்குள்ளே நம்ம டியூன் பேஷிங் பண்ணுறப்ப கார் கவுராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதனால் அவர் கார் ஃபுல்லாக காற்றெல்லாம் இறக்கிட்டு இருந்தாப்புல. இந்த டெசர்ட் சஃபாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு ஆளுக்கு 4000 ரூபாலேருந்து 8000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெனுன்னு சொல்லிட்டு ஃபுட்டில் வந்து ஒரு சில இன்னும் கொஞ்சம் வெஜிடேரியன்ஸ் பார்பிக்யூ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறும் வேரியாகும் வச்சுக்கோங்களேன் நார்மலுக்கும் ப்ரீமியமுக்கும். பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுது அதுக்கு. இந்த சஃபாரி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிங்களோ எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அங்கேருந்து உங்களை அவங்களே கூட்டிகிட்டு வந்துருவாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபுல் சஃபாரி முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களே கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டுருவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்த்து தான் இந்த பேக்கேஜ். வண்டி டசுக்குள்ளே வந்தோடனே பறக்க ஆரம்பிச்சிருச்சு, செம்ம ஸ்பீடுங்க. மண்ணிலலாம் வந்து மண்ணே வந்து அப்படியே சிதறதுன்னா பாருங்கள், அந்தளவுக்கு செம்ம ஸ்பீடு போயிட்டு இருந்தார். அதுவும் நல்ல மேடு பள்ளமாக இருந்துச்சுங்களா, நல்லதில் வந்து வண்டியை வேகம் ஓட்டும்போது அப்படியே தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து இதுதான் டூன் பேஷிங் பட் ஆக்சுவலாக அதை தான் நம்ம என்ஜாயும் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெசர்ட்குள்ளேயே வந்துட்டு நம்மளை வந்து ஒரு 15 to 20 minutes வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நான் நினச்சேன் இதுதான் டியூன் பேஷிங்கே போல அப்படின்னு நினச்சோம். அப்புறமா அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் சொன்னாங்க இது வந்து சும்மா ட்ரையல்ஸாக, டியூன் பேஷிங் வந்து நம்ம இன்னும் ஒரு 20 minutes கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவே டியூன் பேஷிங் பண்ணாமல் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, அந்தளவுக்கு வந்து தூக்கி தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போனாங்க. பாருங்க எப்படி குதிரையில் போகிற மாதிரி டொக் 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 டொக்னு நம்மளை போயிட்டு இருந்தோம். இந்த வண்டி எல்லாமே இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருந்துருக்காங்க. இது எல்லாமே 4x4 இருந்தாலும் கூட அதில் எல்லாமே வந்து டெசர்ட் ஓட்டுறதுக்காகவே மாடிஃபை பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் இது கொஞ்சம் என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமல் ரைட் இருக்குது, குவாட் பைக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டியூன் பேஷிங் வந்து குவாட் பைக்லேயே டியூன் பேஷிங் பண்ணாலும் அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் இங்கே பண்ணலாம். அது எல்லாமே இங்கே ஒரு சின்ன கடையை வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து அன்லிமிட்டட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கேருந்து தான் வந்து டியூன் பேஷிங் போகணும் போல இருக்கு. நாலு காரை டியூன் பேஷிங் பண்ண போவாங்க. இங்கே டியூன் பேஷிங் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து டான்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேமல் ரைட் வந்து நம்ம வாங்குகிற ப்ரைஸ் டிக்கெட் ப்ரைஸோடவே இன்க்ளூட் ஆகிடும். பட் இந்த குவாட் பைக் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இங்கே பாருங்க ரெண்டு பேரும் smile to
இதனாக இந்த ஒட்டகம் ஏறி உட்காந்தா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து டக்குன்னு தேர்ட் ஃப்ளோர் கூட்டு போயிருது. பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு செகண்ட். அது எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி கடை கடை ஆடிக்கிட்டே எந்திரிக்குதா, நம்ம வேற கீழே விழுந்துருமான்ற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேரும் இங்கே பாருங்க, கை தூக்கு வைத்தான். டெசர்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தாங்க. இந்த கடையில் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி டாய்ஸ், இந்த வீட்டுக்கு தேவையான ஷோகேஸில் வைக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய வித்துட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருந்துச்சு. பட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செம எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. நீங்கள் சிட்டிக்குள்ளேயே போய் வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. பட் இங்கே இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டோன்லேயே வந்துட்டு இந்த மயில், இதை ஆந்த, இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வாங்கின போல தான் இருந்துச்சு. பட் நம்ம அதை வாங்கி சேஃபாக கொண்டு வருமானுவார தெரியல. கொஞ்சம் அப்படி சன் செட் ஆகிற மாதிரி இருக்கும்போது டூன் பேஷிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வெளியே வந்திருக்கும். இந்த பைக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி 4x4 இதுலேயும் வந்துட்டு நீங்கள் டூன் பேஷிங் பண்ண போகலாம். இதுவும் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். இதுவும் ஒரு 3000-4000 ருபீஸ் நம்ம ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இங்கே குவாட் பைக்ஸ் இருக்குது. இந்த குவாட் பைக்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஓட்டலாம். பட் இது டெசர்ட்டில் சும்மா சின்னதாக சும்மா சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறனால இது பெரிய த்ரில்லிங்கான ஒரு குவாட் பைக்காக இருக்க மாதிரி தெரியும். அதனால் நான் இதை இதுவும் எடுத்துக்கலது. பட் இதுவும் ஒரு கிட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான் இதுவும். அது முடித்த உடனே டூன் பேஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு பறக்க பறக்க வந்து இந்த சூரிய சிங்கம் படத்தில் வர மாதிரி, ஹரி படத்தில் வர மாதிரி கார் சேசிங் மாதிரி இருந்துச்சுங்க. செம ஃபாஸ்ட்டு சர்றபுருன்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த சன்செட் ஆகிற டைமுக்கும் நம்ம வந்து இந்த டெசர்ட்டில் டூன் பேஷிங் பண்ண போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த ஸ்பீடு தூக்கி தூக்கி போட்டுட்டு பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையிலே இது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். துபாய் போனால் கண்டிப்பாக இது நீங்கள் வந்து ஒரு வாட்டியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஒரு மேடு மாதிரி இருக்குது. அந்த மேட்டு மேலே சின்னதாக ஒரு வழி மாதிரி இருக்குங்க. அந்த வழியிலே வந்து கார் வந்து செம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க. அதனால மேடும் பள்ளமாக இருந்துச்சு. அதில் போகிற ஸ்பீடுக்கு ஏற்றி இறக்கம் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஆல்மோஸ்ட் மறுபடியும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அந்தளவுக்கு வந்து குச்சி குச்சி போயிட்டுருச்சு. நல்லா அப்படியே மண்ணு பறக்க பறக்க சூப்பராக ஓட்டிட்டு போனாங்க. திடீர்னு என்னாச்சு, எங்கள் வண்டி வந்து மேலே அங்கே சரிஞ்சிட்டு போயிடுச்சு. அவர் வந்து ஃபாஸ்ட்டாக திருப்ப ட்ரை பண்ணார், ஆனால் திருப்பியே முடியல. அப்படியே கார் பார்த்தீங்கன்னா சரிஞ்சிட்டு கீழே நோக்கி போயிடுச்சு. நல்ல வேலை வண்டி ஒன்றும் கவரில், அதனால தப்பிச்சிட்டோம். எங்களுக்கு முன்னாடி போன வண்டி பார்த்தீங்கன்னா மண்ணில் சிக்கிருச்சு. அதனால் அவங்களால முன்னாடி போக முடியாது. அதனால் இவரும் வந்து ஸ்லோ பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. பட் செம்ம ஃபாஸ்ட்டாக மண்ணில் வந்துட்டு இருந்தது. அந்த கார் மாட்டிக்கிட்டது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போன ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு சின்ன கட்டையில் போய் இடிக்க போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நல்ல வேலை ஜஸ்ட்டில் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ரிவர்ஸ் எடுத்து போயிட்டாரு. பட் வந்த ஸ்பீடு அதில் இடிச்சிருந்ததுன்னா கார் டேமேஜாக இருக்கணும் ஏன். பட் நமக்கு ஒன்றா இருக்காது. பட் கார் டேமேஜாக இருக்க சான்ஸ் இருக்கு. Whoa!
Because of raining, sand is very, very hard. Oh, it was raining. Yeah. See? It's... Whoa! அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. இங்கே வந்து இங்கேருந்து நீங்கள் சன்செட்டோட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க ரொம்ப நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இங்கே வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து இங்கே நின்று இந்த சன்செட் டைமுக்கும் அதுக்கும் அழகாக ஃபோட்டோஸ் எடுத்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள் சன்செட் வியூவோட அழகாக இருக்குது. பாருங்கள் டெசர்ட் பார்க்குறதுக்கே டெசர்ட் சஃபாரி பண்ணணும். இப்போ தான் கார்லேருந்து இறங்கி சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதா ஒரு சீன் ஆறு சூப்பராக இருக்குது. மண்ணெலாம் பாருங்கள், மண்ணோட இது பார்த்தீங்கன்னா சும்மா சளிச்சு விட்ட மண் மாதிரி சும்மா சர்றன்னு பறக்குது. காரில் கூட அந்த மண் இதுவாகிறதுலாம் வந்து காற்றுலேயே பறந்துடுது மண். அந்தளவுக்கு இருக்குது, செமையாக இருக்குது. ஒரு சீனிங் ஸ்பாட்னு சொல்லி நிறுத்திருக்காங்க டெசர்ட் சஃபாரியில். ஓகே, அழகாக இருக்குது. காரில் இப்படி பிடிச்சது தாங்க ஏறும் போது, அதோட இறங்குற வரைக்கும் உடவே இல்லையே அந்த கைப்பிடிய, அப்படியே பிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு இந்த ரைடு, ரொம்ப ரொம்ப என்ஜாயபுல்லாக இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் அந்தளவுக்கு சாண்ட் பறக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். பட் மற்ற டைம் வந்தீங்கன்னா நார்மல் மழை இல்லாத டைம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நமக்கு இங்கே தான் சாப்பாடு, சாப்பாடு மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற டான்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே தான் நடக்க போகுது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா டியூன் பேஷி முடிச்சோடனே நமக்கு சாப்பிட்றதுக்கு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி கூப்பிட்டு போவாங்க, அங்கே வச்சு சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டுறாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்தவங்க டெசர்ட் சஃபாரி வந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க போல இருக்குது. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இங்கே சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. போகிறப்ப அந்த பக்கம் இருந்துச்சு நம்மளோட வசதிகள்லாம், இப்போ இந்த பக்கம் மாற்றிட்டானுங்க. மாற்றி பக்காவாக சாப்பாடுறதுக்காகவே ரெடி எல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பார்க்க சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த பக்கம் ஒட்டகெல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போது தனியாக கேமல் ரைடிங் சொல்லிட்டு இது வச்சுட்டானுங்க கியூ மாதிரி. உள்ளே நுழைஞ்சவனே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடத்துகிற மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஸ்டால்ஸு, எல்லாமே இருந்துச்சுங்க. இங்கே சோளத்துலேருந்து சிப்ஸு ஜூஸுன்னு எல்லாமே இங்கே விற்றுட்டுருந்தாங்க. நமக்கு எது வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் இதெல்லாம் தனியாக பே பண்ணி தான் வாங்கிக்கணும். ஒரு சிலது மட்டும் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கின டிக்கெட் ப்ரைஸோடவே இன்க்ளூடட் தான். இவங்க வந்து இந்த ஸ்டாண்டில் பேர் எழுதுறது அந்த மாதிரிலாம் கூட இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த அராபிக் ட்ரெஸ் வேணால் போட்டு அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த இடமும் அந்த இதுவும் ஆப்ஷனும் வச்சுருந்தாங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மெஹந்திக்குன்னே தனியாக வச்சுருந்தாங்க, இதெல்லாம் ஃப்ரீ தான். இந்த ஹெனா போடுறது இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. ப்ளஸ் ஜூஸஸ் இருந்துச்சு, எல்லாமே ஆரஞ்ச் ஜூஸஸ் லெமன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா ஜூஸ் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் கோக்கு ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, இதெல்லாமே அன்லிமிட்டட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பஃபேக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பஃபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் மீல்ஸ் அண்ட் வெஜ் மீல்ஸ் ரெண்டுமே இருந்துச்சு. பட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டாக தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து அராபிக் ஸ்டைலில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஒன்று ரெண்டு ஒரே ஒரு சிக்கன் பீ இது மட்டும்தான் வந்துட்டு அராபிக் ஸ்டைலில் அந்த பார்பிக்யூ போன மாதிரி கொடுத்தாங்க. மற்ற எல்லாமே வந்து மோஸ்ட்டாக இந்தியன் ஃப்ளேவர்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து ப்ரீமியம் டிக்கெட்ஸ் பற்றி பேசணும். இது வந்து பார்த்திங்கன்னா விவிஐபி டிக்கெட்ஸ். இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சின்ன டென்ட் மாதிரி அவங்களுக்குன்னு அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நம்மளாக போய் சேர் பிடிச்சி உட்கார முடியாதுங்க. அவங்க வந்து நம்ம பேரில் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருப்பாங்க, அங்கே தான் போய் உட்கார முடியும். நீங்கள் வீடியோ பார்த்தோன்னா என்ன ஒரு முதல் ரோலில் போய் உட்காந்துட்டா போலே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது வந்து அவங்களா கொடுக்கறது தான்.
அந்த மாட்டிருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா 20-30 கிலோ மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து செம ஹெவியாக இருக்கும். அதை வச்சுட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்ல 30 மினிட்ஸ் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். வேற லெவலில் இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் ஃபோக்கஸ்டாக வந்தது வந்து டெசர்ட் சஃபாரிக்கு தான். பட் அதில் வந்து டியூன் பேஷிங் வந்து நம்ம பண்ணோம், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டிஸ் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து நம்ம டியூன் பேஷிங் பண்ணதே மறக்க வச்சிருச்சு. இந்த ஃபயர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு பயங்கர அவசரமாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. கிட்ஸ் பசங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. துபாய் வரோம், கண்டிப்பாக இந்த டெசர்ட் சஃபாரி வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளும் வந்து இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டோம். ஓவராலாக இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் வந்து துபாய் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணணும்.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை எங்கே பிக் பண்ணாங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து இந்த பேக்கேஜோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு டயர்டாகி மறுபடியும் ஒரு கேப் எடுத்து வரணும், ஒரு இது எடுத்து வரணுன்ற அவசியம் நம்ம ஹோட்டலுக்கு அவங்களே ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே உங்கள் கமெண்ட்ஸை வந்து நம்ம வீடியோவில் சொல்லுங்கள். அவங்க கமெண்ட்ஸ் தான் நம்ம வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.